வணக்கம், வாங்க சமைக்கலாம். சிவப்பரிசி இடியாப்பம் செய்யறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிவப்பரிசியை நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். சிவப்பரிசியை ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து கழுவிட்டு நல்ல துணியில் காய வச்சுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து இடியாப்பத்துக்குன்னு நம்ம சொல்லி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சிவப்பரிசி இடியாப்பம் நம்ம செய்யலாம் வாங்க. சிவப்பரிசி இடியாப்பத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ரெடி பண்ணிக்குவோம். சட்டியில் வந்து நம்ம சுடுதண்ணி காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த இதை மாவை வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த 2 கப்பு மாவு எடுத்துருக்குறோம் நம்ம. இதை நம்ம போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டே கிளறணும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணி ஆறக்கூடாது. நல்லா அந்த கொதிக்கிற பதத்துக்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிளறுவோம். இதுலேயே நமக்கு பாதி வெந்துடும். இது நம்ம முறுக்கு பிழிகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. கரெக்டாக இது பண்ணணும். இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கையில் பிசைஞ்சு கொய்த ஆவன் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஆறுச்சுன்னா நமக்கு நல்லா கரெக்டாக இப்போ இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம ஒன்று சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இடியாப்பம் பிழிகிற இதை வச்சு நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இதில் தட்டில் வந்து நம்ம எண்ணெய் தடவிருக்கோம். இப்போ பிழியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். மிகவும் சுவையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது சிவப்பரிசி. இதில் இடியாப்பம் செய்து சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லது. இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. அதனால் அடிக்கடி நீங்கள் சிவப்பு அரிசியில் வந்து இடியாப்பம் செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இடியாப்பம் அவிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம் வேண்டிய அளவு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சதை நம்ம எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம திறந்துக்குவோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. சுவையான சிவப்பரிசி இடியாப்பம் தயாராகிவிட்டது. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணும்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.